அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குவைத்தில் ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது. நான் முன்னாடியே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்வேன், ரோடை கிராஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து ரோடை கிராஸ் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எதிர் திசையில் வர வாகனங்கள் வந்து என்ன ஸ்பீடில் வருவாங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பீடில் வருவாங்களா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக வந்து இந்திய நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து இறந்துருக்காங்க வாகனம் மோதி. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. ஒன்றுக்கு ரெண்டு தடவை சொல்கிறேன், நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே கவனமாக கிராஸ் பண்ணுறது நல்லது. எதுக்காகனா, நம்மளை நம்பி குடும்பங்கள் வந்து காத்துட்ருக்கிறது குறிப்பிடத்தக்கது. வாங்க மாடத்தூர் முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். குவைத்தில் 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்து எம்ஓஹெச்லேருந்து இந்த ஃபீஸ் எல்லாத்தையுமே கூட்டியிருந்தாங்க. அதாவது டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ், இதுக்கப்புறமா வந்து மருந்து மாத்திரைகள் வாங்குற ஃபீஸ் எல்லாத்தையுமே கூட்டியிருந்தாங்க. இது சம்பந்தமாக வந்து நம்ம எத்தனையோ பேர் வந்து ரிக்வஸ்ட் செஞ்சோம் ஃபீஸை குறைங்க அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த எம்ஓஹெச்சில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இவங்க இது மாதிரி யார் வந்தாலுமே வந்து அந்த ஃபீஸை வந்து எதையுமே வாங்காமல் மருந்து மாத்திரைகளை கொடுக்கறது, இதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸை வாங்காமல் இவங்களே ஏதாவது ஃபீஸை வந்து கரெக்டாக கொடுக்கறது, அந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக வந்து நிறைய மருத்துவர்கள் மீது வந்து குவைத்தில் உள்ள மேமோச்சிலேருந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படி என்ன ஏதுன்னு. இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்குது. குவைத் நாட்டை சார்ந்த பெண்மணி கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 10,000 தினார் வரையும் அபகரிச்சிட்டு சென்ற ஒரு சிறிய நாட்டை சார்ந்த சபர் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அந்த பெண்மணியோட ஆபாசமான படங்களை எடுத்து வச்சுக்கிட்டு நான் இன்டர்நெட்டில் விட்டுருவேன், வெளியிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி மாட்டி கிட்டத்தட்ட 10,000 தினார் வரையும் வாங்கியிருக்கிறதா அந்த பெண்மணி வந்து காவல்துறையினர் புகார் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் அந்த நபர் சிறிய நாட்டை சார்ந்த நபரும் தெரியுது. ஸோ அந்த நபர் வந்து இப்போ குவைத்தில் இல்லை, குவைத்தை விட்டு எஸ்கேப் ஆகிட்டார். இருந்தாலுமே வந்து அவரை வந்து வலைவிரிச்சு பிரிக்கக்கூடிய முயற்சிகளை வந்து குவைத்தோட காவல்துறையினர், மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டியர் வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. நியூஸை மறக்காமல் தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய விஷயத்தை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.